நாளைக்கு கன்னி பெண்களா கட்டுக்கோ. ஏன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்க? முடியல பதட்டாச்சு. நீ என்ன எழுத்து எடுத்து பேசாத. சரி, நீ ஒரு முறைக்கு நிப்ப. என்ன ஆப்புறம் தெரியுமா? நீ வந்து சித்தப்பா வரப்போ. சித்தப்பா வந்து கல்யாணமே வர, அதுக்குள்ளயே சித்தப்பா. அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். யார? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உன் வீடு பச்சை கலர் வீடு தானே? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என்ன சண்டாளி, கழுத்துல தாலியை காண முழுகாம இருக்கேன்னு சொல்ற? மதம் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்லவா? எந்த ஒரு பெண்ணுமே தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல் முதல்ல தான் புருஷன்கிட்ட தான் சொல்லுவா. சரி, நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு? என் புருஷன் பக்கத்துல இருந்தாதானே நான் சொல்லத்துக்கு. ஏன், என்னாச்சு? வேலைக்கு இல்லைங்க, எங்கேயும் வெளியூர் போயிட்டாரா? நான் 3 மாசமா இருந்து என்ன பிரயோசனம்? சரி, என் புருஷனே வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சுமா. திருட்டு என்னடா என்ன புரியும் தெரியலையே? என்ன ஒரு மாதிரி பாக்குறடா? பாலெல்லாம் வராது, பழைய துணி பிங்கிலிக்கு பிளாப்பி. அம்மா சொல்லிக்கு பிரச்சனை வராஜா? என்ன என்னடா பொய்யாலா டவுசே தானே போட்டுக்கே? இங்க ஒண்ணும் கிடையாது, அமைக்கிட்டு உக்காரு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஏய் ராமதாஸ் மாமா, சொல்றேன், நீ யாரு காவலுக்கு வரையா இல்லையா? நீ நீ என்ன கவனிக்கிறா? வர என்னது? என்ன கவனிக்கிறியா? பொண்ணையா கவனிக்கிறியா? பொண்ணைய தானே கவனிக்கணும். ஏன் தெரியுமா? நாங்க கன்னி பெண்களா இருந்து என்ன புண்ணியம்? ஏய், எந்த துணியை பிடிக்கிறது? ஐயோ, கற்பழிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கவனிச்சாங்க. நான் மட்டும் போன காவலுக்கு கூட ஒரு தோழி ஒருத்தி வர்றா. தோழிய பாத்தீங்களா? சொன்னது நீதானா? நானா இருந்தா அப்படி பாட மாட்டேன். என்னை செஞ்சது நீதானா மாமா? ஏய் ராமதாஸ், இங்கிட்டு போடி, அந்த மாதிரி போடி. எப்போதுமே வந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ நீ. ஆமா, என்னடே நீயும் பொம்பளைதான், நானும் என்ன சந்தேகம் கேட்டேன். உனக்கு எனக்கும் நல்லா படைச்சு போட்டு ஆத்தா செல்லாயும் ஒரே ஒரு குறைய படைச்சுட்டாரு. என்ன குறை படைச்சிருக்காரு? இவ்வளவு அளவு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு புழைக்க தெரியல. ஆனா அம்புட்டுமே உன்கிட்ட இருந்தும் உனக்கு அதை வச்சு புழக்க தெரியல. குஞ்சு நீ மட்டுமே வச்சுட்டு குழந்தைகிட்ட தெரியும். சரியா, ஒரிஜினல் இந்த டூப்ளிகேட் வச்சுக்க. டூப்ளிகேட்னு கேவலப்படுத்தாத. நீ கலெக்டர் ஆபீஸே போனாலும் ஜெராக்ஸ் கொண்டு வரணும். முதல்ல எங்க தாண்டி கேட்பாங்க? சரி, என்ன ராமதாஸ் நோக்கி என்ன ராமதாஸ் ஏன் கம்பெனி? நீ கேவலத்தை வச்சுக்க. உனக்குள்ள ஒரு ஆள் நியமிச்சு விட்டுருக்கேன், அவனை வச்சு ஓட்டிக்கிட்டு தெரியும். ராமதாஸ் ஓர் கம்பெனியா? ராமதாஸ் எதுக்குடி ஆக போறாரு? ராமதாஸ் எதுக்கு தெரியுமா? ராமதாஸோட கதையை சொல்லவா? உழுகவே தெரியாத முன்னைக்கு 7 ஏக்கர்ல வயக்காடு இருந்து என்னடி பேசணும்? அதுக்கு அந்த ஆளுக்கு உழுது தெரியாது. இங்க பத்தி தவறா பேசாத. உன்னை விட்டோம்னா உழுது தள்ளிடுவாங்க. ஞாபகத்துல வச்சு தெரியுமா? ஒரு நாள் வீட்டுக்கு போற இந்த சனிமொழியை ராவிட்டு இருக்கு. என்ன தேர வச்சுக்கோண்டி? நல்லா அழகா இருக்குற ஆடை அழகா சூப்பரா இருக்கு. அழகு இருக்கு நான் சொல்லல இல்லையா? உலகத்துல எந்த ஒரு பெண்ணுமே செய்யக்கூடாத விஷயத்த என்ன மட்டும் செய்ய ஒரு கல்யாணம் பண்ணிட்டா மாமனார் மாமியாருக்கு கைகால அமுக்க சொன்னா கூட நம்ம அமைக்க விட்டுலாம் முடியும். எந்த ஒரு பெண்ணுமே செய்யக்கூடாத வேலை என்ன செய்ய சொல்றாங்க? என்ன அப்படி செஞ்ச அவங்க சொல்றாங்க? கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் ஒரே புருஷன் கிட்ட தான் இருக்கணும்ன்றாங்க. இது ரொம்ப உனக்கு சிரமமா இருக்கோ? அது எப்படி சங்க ஆட்டமா இருக்காது? ரொம்ப சிரமமா இருக்கு. நீ ஒரே புருஷன் இருக்க வேண்டாம், பல புருஷன் இருந்து பத்தினியா? நீ யாரு? நீ தான பத்தினில முருகி எடுக்கட்டும். சரி, ஆமா
أنا أقول لك 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 أنا